ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் விசாகம் இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துணரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது இன்னொரு சிறப்பு இந்த மாதிரியான பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதகத்தை கொடுக்காது அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டவர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுக போகமும் மிகுதியாக கிடைக்கக்கூடிய பெருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் கடந்த காலங்களில் வங்கிகளில் ஏதாவது கடனுக்காக முயற்சி பண்ணி அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் தாமதம் இல்லாமல் நல்லது ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்து அதிபதி புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எக்ஸ் மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகள் கிடைக்கும் ஏராளமான பண வரவுகளும் இன்றைய நாளில் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் கிட்ட மரியாதையோடு உங்களுடைய அதாவது மனசு மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ வி முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது எண்ணி பார்த்த ஏங்கி தவித்த செல்வங்களும் காரியங்களும் இன்றைய நல்ல பலிதமாகும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படுறது நீங்களே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும் அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் அமையும் அரசியலை பொறுத்தளவுக்கு அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவதை அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பு அமையும் ஒரு சில பேருக்கு தகுதிக்கு மிகுந்த அதாவது கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிறது விலகி பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் பி புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவங்க உள்ளவங்க உயர்வுகளை சந்திக்க முடியும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்புக்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலவ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜி சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாகவே வாழ விரும்பும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் கனத்த வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் பெரியவங்களுக்கு இருந்த நோய் தொல்லையிலிருந்து மருத்துவ தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டுக் கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜ முக கணபதி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர் தனித்துவத் தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் அதிகமாகும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது குடும்பப் பெண்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் இன்றைய நாளில் உதயமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையான ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நிலையான தொழிலில் நிரந்தரமான வருமானம் அமையக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும் அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் விலகி அப்பட்டமான நன்மைகளை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத மறைமுக பேச்சுக்கள் தானாக விலகி மன சந்தோஷம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தூரமாக நின்னு துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்னு உரசி பார்த்தவங்க எல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய சூழ்நிலைகள் உருவெடுக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ யூ மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் கூட தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையான உதவியும் திகற்ற திகட்டாத அளவுக்கு பெருமையும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விஷாலாட்சி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எக்ஸ் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சனி பகவானுக்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறக்கிறோம் சனி பகவான் அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் ஆயுள் காரகனாக காரகத்துவம் பெற்று வர்றாருங்க ஜாதக ரீதியாகவே சனி பகவானுக்கு மகர ராசியும் கும்ப ராசியும் சொந்த வீடாக இருந்துகிட்டு இருக்குது துலா ராசி சனி பகவானுடைய உச்ச வீடாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே சனி பகவானுடைய திசை வரும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற சத்திய வாக்குக்கு ஏற்ப ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னு வைங்களே மிக வருமானங்களையும் வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களையும் வாழ்நாள் முழுவதும் குறையாமல் வளர வளர கொடுக்கக்கூடிய சக்தி மாப் அதாவது சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்துகிட்ருக்குதுங்க இதே சனி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான நல்ல நிலைமையில் இருந்தால் கூட அவருக்கு முப்பது வயசுக்கு மேலே சனி பகவான் வரும் பொழுது ஓரளவு நன்மையும் முப்பத்தாறு வயசுக்கு மேலே சனி பகவான் வரும்பொழுது நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய பக்குவமும் அதே சனி பகவான் முப்பத்தி ஒம்போது வயசுக்கு மேலே வரும்பொழுது நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்த நமக்கு ஆட்சியாகவும் அதே சமயத்தில் உச்சமாகவும் அதே சமயத்தில் அனுகிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இருக்கிறாருங்க சனி பகவானை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் சனிக்கிழமை பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வார நாட்களில் சனிக்கிழமை நாட்கள் பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய தீய தாக்கத்திலிருந்து விலகி விலகி மிகப்பெரிய மேன்மைகளையும் பெருமைகளையும் சந்திக்க முடியும் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனித இதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தின பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்